Hello friends, welcome back to my channel. Indru Oru Kurippu. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல daily பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மூலமா டன் கணக்கில் லாபம் எடுக்க முடியும். லாபம்ன்றத டன் அப்படின்றதும் ஆயிரம் கணக்கு வந்து அது லாபம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நான் சொன்னது டன் கணக்கில் சேல்ஸ் ஆகல ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இந்த ஒரு ப்ராடக்டை பயன்படுத்தாதவங்களே இருக்க முடியாது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எடுத்து நம்ம ஒரு தொழிலாக செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு லாபம் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியுமே கிடச்சிரும். அயோடைஸ்டு சால்ட். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்டிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதாவது அயோடைஸ்டு இல்லாதது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் சால்ட்டு, நார்மலாக வந்துட்டு பவுடர் சால்ட் அப்படின்னு விற்பாங்க, அதுலேயும் வந்து அயோடைஸ்டு வந்து இருக்காது. ஸோ அயோடைஸ்டு சால்ட் தான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து ஏதுவானது. இந்த மாதிரி நார்மல் இந்த ஒயிட் சால்ட், நான் சொல்கிறது ஒயிட் சால்ட். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 ரூபாய்க்கு ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ பேக் பண்ணியே நமக்கு வந்து கிடைக்கும். அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 12 ரூபா 15 ரூபா 17 ரூபாக்கு வந்து இந்த ஒயிட் சால்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஹோல்சேல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். 1 டன் 5000 ரூபா இப்படி தான் வந்து இதை சேல்ஸ் பண்ணுறது. ஸோ 1 டன் 5000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் இதை 9000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். ஆனால் 9 ரூபாய்க்கு 1 கிலோ சால்ட்டு கிடைக்கிதா எங்கேயாச்சும் இல்லை. ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா 17 ரூபா 15 ரூபா 12 ரூபா பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் கடைக்காரங்க ஒரு 7 ரூபா 8 ரூபா கண்டிப்பாக வந்து உப்பு சக்கரை இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து நிறைய மார்ஜின் வச்சு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு, அதனால தான் மார்ஜின் ஜாஸ்தியாக வைக்கும். நீங்கள் இப்போ நான் வந்துட்டு 1 டன் வந்து 9000 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னா இப்போ பக்கத்தில் இருக்கிறவர் 1 டன் வந்து 8000 ரூபாய்க்கு தராரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அங்கே தான் வாங்குவாங்க. ஸோ மார்ஜின் அதிகம் உள்ள ப்ராடக்ட் தான் வந்து இந்த உப்பு சக்கரை இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குவாங்க. இப்போ நீ 5000 ரூபான்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து பேசலாம் ஹோல்சேலர்ஸ்கிட்ட, நான் வந்து ஒரு 10 டன் எடுப்பேன் 20 டன் எடுப்பேன், நீங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு நெகோஷியேட் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ஸோ நெகோஷியேட் பண்ணி நீங்கள் உங்கள் சைட்லேருந்தும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக லீகலாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாருக்கும் வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் சென்ட் பண்ணுறது, போய் பார்க்காமே வந்து காசு அனுப்பி விடுறது, ப்ளீஸ் இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ரெஃபரன்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் இப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு உங்கள் சைடில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா மட்டும்தான் தொழிலில் இறங்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் பார்த்துக்கணும். ப்ராஃபிட் வந்து 4000 ரூபா ஒரு டனுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு 5 டன் சேல்ஸ் பண்ணுறோன்னா 20000 ரூபா நம்ம பேக்கிங் பண்ண வேணாம், 1 கிலோ பேக்கெட்லேயே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்க பிராண்ட் நேமில் தான் வரும். ஸோ பிராண்ட் நேமில் வரும்போது அவங்களுக்குன்னு எஃப்எஸ்ஐ இருக்கும். நீங்கள் வந்து வாங்குகிற இடத்துல என்கொயரி பண்ணிக்கணும், உங்களோட எஃப்எஸ்ஐயை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை எஃப்எஸ்ஐ வந்துட்டு தனியாக எடுக்கணுமான்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு பேக் வாங்கி அதை ஓப்பன் பண்ணி ரீபேக் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம வந்து அதை இது பண்ண முடியும், எஃப்எஸ்ஐ தேவைப்படும். ஸோ யூஸ்வலாக இவங்களே கொடுத்துக்கிறாங்க. இவங்க பிராண்ட் நேம்லேயே நீங்கள் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க பிராண்ட் நேம் தான் அது எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இல்லை நான் வந்து எனக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஹோல்சேலில் வாங்கலாம், இன்னும் கூட விலை கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. 3500 ரூபா ஒரு டன்னு 3000 ரூபா ஒரு டன் அந்த மாதிரி கிடைக்கும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா அந்த டன்னுக்கு நீங்கள் வந்துட்டு 9000 ரூபா லாபம்ன்றது, அப்போது உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2000 ரூபா வரும். அதை வந்து நீங்கள் பேக்கிங்க்காகவும் லைசன்ஸ்க்காகவும் மார்க்கெட்டிங்க்கு செலவுக்காகவும் அந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல்சேலில் கண்டிப்பாக வந்து இது எங்கே கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா நமக்கு தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடி தான் நமக்கு வந்து உப்பு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ப்ரைஸ் விற்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சால்ட்டு அயோடைஸ்டு சால்ட்டு, இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ்க்காகலாம் யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல் சால்ட்ஸ்னால் எதுனா நம்ம அந்த சோப் பவுடர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு கெமிக்கல்ஸ்க்கு தேவைப்படுறது, குக்கிங்க்கே வந்து தகுதியே இல்லாத சால்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்து வாங்கும்போது குக்கிங்க்குன்னு தகுதியான சால்ட் அப்படி தான் வாங்கணும். ஸோ சால்ட் வந்து 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஈவன் வந்து 2 ரூபா ஒரு கிலோ 3 ரூபா ஒரு கிலோ அந்த மாதிரி கூட இருக்குது, 1.5 ரூபா 2 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சாப்பிட்ற பொருளுக்கு உகந்தது கிடையாது, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு சால்ட். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக இது குக்கிங் பர்பஸான்னு கேட்டுட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து இண்டஸ்ட்ரியல் சால்ட், இது வந்து பயன்படுத்தக்கூடாது குக்கிங்க்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் இதில் சால்ட்டை பொறுத்தளவுக்கு. அதே போல் சால்ட் வந்து ரொம்ப ஈரமாக இருக்கா ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்னா இப்படி கையில் எடுத்து விட்டோம் அப்படின்னா அப்படியே சல்லுன்னு வந்து கீழே கொட்டணும், அந்த மணல் மாதிரி அது. ஸோ அதுதான் வந்து ஃப்ரீ ஃப்ளோ. நிறைய இடத்துல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃப்ரீ
ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா எடை கரெக்டாக இருக்கும். ஒரு கிலோ அப்படின்னா ஒரு கிலோ எடை கரெக்டாக இருக்கும். ஈரமான சால்ட் அப்படின்னா தண்ணி தான் அதில் வந்து அந்த எடையை வந்து எடுத்துரும். உப்பு வந்து சீக்கிரமாக என்ன பண்ணுறது, கட்டிப்படுறது. உள்ள ரொம்ப தண்ணியாக இருந்தால் அது மெல்ட் ஆகுறது, அது வேறு விஷயம், அதை நான் சொல்லலை. ஜஸ்ட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து சும்மா ஒரு ரெண்டு ட்ராப் மூணு ட்ராப் தான் சொல்லுங்களேன், அதுவே அதில் ஊறி அந்த வெயிட்டை வந்து க்ரியேட் பண்ணிவிடும். உப்பு வந்து அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நாள் வச்சோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோவாக அயோடைஸ்டாக அதுக்கு வந்து லைசன்ஸ் அவங்க வச்சுருக்காங்களா அப்படின்றத பார்த்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.